ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 12 தேதி மார்ச் மாதம் 2023 வருடம். இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம் மாசி மாதம் 28 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:27:46. சூரிய அஸ்தமனம் மாலை 6:22:26. இன்றைய நட்சத்திரம் விசாகம். இன்றைய திதி கிருஷ்ணபட்சம் பஞ்சமி திதி. இன்று வாராகி வழிபாடு செய்வது, அகோர தேவதைகள் வழிபாடு செய்வது சிறப்பு. இன்றைய யோகம் மரண யோகம். இன்றைய ராகுகாலம் மாலை 4:57 ஆரம்பித்து 6:28 வரை உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி மீனம். இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று தொழில் சார்ந்த நிலைகளுக்காகவும் கணவன் மனைவி உறவுகளுக்காகவும் முதலீடுகள் மற்றும் செலவினங்கள் ஏற்படுவதற்கான நாளாக இருக்கிறது. வெளிமக்களால் அனுகூலமான நிலைகள் உண்டு. வெளியூர் பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இன்று அதீதமாக இருக்கிறது. கடன் வாங்கி செலவு செய்வதை தவிர்த்து சரியாக திட்டம் தீட்டி செலவுகள் செய்வதன் மூலமாக நல்ல மாற்றத்தை இன்று அடையலாம். இந்த நாளில் பொறுமை நிதானம் கட்டாயம் தேவை. இன்று நீங்கள் நரசிம்ம பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று கடுமையாக உழைத்து அனைத்து காரியங்களிலும் வெற்றி காண்பீர்கள். நல்ல மாற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து பொருளாதாரம் வந்து கொண்டே இருக்கும். வராத கடன்களும் எதிர்பாராத விதத்திலும் பொருளாதார முன்னேற்றம் உண்டு. பொறுமையும் நிதானமும் இன்று தேவை. கடுமையாக உழைத்து போராடி இன்று அனைத்து காரியங்களிலும் வெற்றி காண்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையளிக்கும். இன்று துர்கை வழிபாடு செய்வது சிறப்பு. அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், குழந்தைகளால் அனுகூலமான நிலைகள், தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல முன்னேற்றம், கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை ஆகியவற்றை பெறுவீர்கள். இந்த நாளில் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். பொறுமை நிதானம் நிச்சயமாக தேவை. இந்த நாள் ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. திடீர் அதிர்ஷ்டங்களும் இறை வழிபாட்டில் ஈடுபாடும் இறைவனால் வழங்கப்படக்கூடிய சில அதிர்ஷ்டங்களையும் இன்று சந்திப்பீர்கள். இந்த நாளில் நீங்கள் முருக வழிபாடு செய்வது சிறப்பு. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகமும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மையும் வெளியூர் பயணங்களும் நல்ல மாற்றங்களும் கடுமையாக உழைத்து வெற்றி காணக்கூடிய நிலையும் தந்தை வழி உறவுகளாலும் அரசு சார்ந்த துறைகளாலும் அனுகூலமான நிலையும் புதிய முதலீடுகளையும் இன்று பெறுவீர்கள். இந்த நாளில் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது. கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கும். விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி காணலாம். இன்று நீங்கள் சாய்பாபா வழிபாடு செய்வது சிறப்பு. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், குழந்தைகளால் அனுகூலமான நிலைகள், பொருளாதார முன்னேற்றம், வராத கடன்கள் வரப்பெறுதல், கணவன் மனைவி உறவுகளால் பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளில் பிரச்சனையிலிருந்து நன்மை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். எனவே எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது உங்களுக்கு இன்று வெற்றியை கொடுக்கும். புதிய நிலைகளில் சிந்தித்து செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. இன்று நீங்கள் நரசிம்ம பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்று பொருளாதார மேன்மை, எதிர்பார்த்த இடத்திலிருந்தெல்லாம் பொருளாதாரம் வருவதற்கான வாய்ப்புகள், உத்தியோகத்தில் மேன்மை, செய்கின்ற தொழில் சார்ந்த நிலைகளில் அனுகூலமான நிலைகள்,
குடும்பத்திலும் மகிழ்ச்சியான தருணங்கள், கணவன் மனைவியிடையே ஒற்றுமையான நிலை, உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பளிக்கக்கூடிய பல நிகழ்வுகள் ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும், புதிய பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இன்று உண்டு. நல்ல மாற்றங்களுடைய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்று குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தன்னிச்சையாக முடிவெடுத்து புதிய திட்டங்கள் தீட்டி பல்வேறு நிலைகளில் காரியங்கள் ஆற்றுவீர்கள். இருந்தபோதிலும் மற்றொருடைய அறிவுரையை கேட்டு நடப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய மாற்றங்களால் கடுமையாக உழைக்க வேண்டி வரும். பொருளாதாரத்திலும் இன்று நல்ல மாற்றம் உண்டு. இருந்தபோதிலும் தேவையில்லாத குழப்பங்கள் பின்னடைவுகள் ஏற்பட்டு மறையும். கணவன் மனைவிடையே பின்னடைவுகள் ஏற்பட்டு மறையும். இந்த நாளில் பொறுமையாக இருப்பது, வாக்குவாதங்களை தவிர்ப்பது, பிரச்சனைகளை விட்டு விலகி இருப்பது நன்மை அளிக்கும். ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. இந்த நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பு. அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று நிச்சயமாக புதிய முதலீடுகள் மேற்கொள்வீர்கள். குழந்தைகளுக்காகவும் உங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காகவும் ஏற்படுத்தக்கூடிய முதலீடுகள் இன்று நிச்சயம் உண்டு. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும், வெளிமக்களால் அனுகூலமான நிலைகளும், பழைய பொருட்களை விற்று புதிய பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இன்று உண்டு. குழந்தைகளுக்கும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து செலவுகள் செய்வீர்கள். உல்லாச வாழ்க்கைக்காக விருந்துகளுக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. விரயங்களை தவிர்த்து கவனமுடன் செலவினம் செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இன்று நீங்கள் முருக வழிபாடு செய்வது சிறப்பு. அன்பார்ந்த தனுசுராசி நேயர்களே, இன்று புதிய பொருட்கள் வாங்குதல், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குதல், நீண்ட நாளாக எதிர்பார்த்து திட்டம் தீட்டியிருந்த பொருள்களையெல்லாம் சுகபோக வாழ்விற்காக வாங்குதல் ஆகியவற்றை பெறுவீர்கள். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு மேன்மை உண்டு. ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றமான நிலை இருக்கும். உத்தியோகத்திலும் நீங்கள் எதிர்பார்த்த நிலைகளெல்லாம் ஏற்பட்டு மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். தொழில் சார்ந்த நிலைகளிலும் முன்னேற்றம் அடைவீர்கள். கடுமையாக உழைத்து இந்த நாளில் வெற்றி காண்பீர்கள். இன்று நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர் பயணங்கள், புதிய முறைகள் ஆகியவற்றையும் புதிய திட்டங்களையும் தீட்டி செயலாற்றுவீர்கள். வெளியூர் பயணங்களால் நல்ல மாற்றங்கள் உண்டு. சில நேரங்களில் அலைச்சல்களும் ஏற்படும். வெளிமக்களால் அனுகூலமான நிலையும் நல்ல மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரத்தால் சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி காணக்கூடிய நாளாக இருப்பதால் கடுமையாக உழைப்பீர்கள். நல்ல பேரும்புகளும் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்று நீங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று நீண்ட தூர பயணங்கள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு, நல்ல மாற்றங்கள், உங்களுடைய பேச்சால் நல்ல வருமானம், மற்றவர்களுக்கு நல்ல புத்திமதி கூறக்கூடிய நிலை, பொருளாதார முன்னேற்றம், கணவன் மனைவியிடையே உறவுகள் மேம்படுதல், புதிய முதலீடுகள், வெளியூர் பயணங்கள், நீண்ட காலமாக எண்ணியிருந்த அத்துணிவிதமான காரியங்களிலும் வெற்றி ஆகியவற்றை காண்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு பொன்னாளாக அமைந்திருக்கிறது. இன்று நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. இந்த நாளில் நீங்கள் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது சிறப்பு. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடப்பில் இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் தன்னிச்சையாக செயலாற்றாமல் மற்றவர்களுடைய அறிவுரையை கேட்டு நடப்பதன் மூலமாக மாற்று முறைகளை சிந்தித்து திட்டம் தீட்டி பொறுமையாக செயலாற்றுவதன் மூலமாக இன்று வெற்றி காண்பீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் ஜெயிக்க வேண்டும் என்ற உத்வேகமும் எண்ணமும் இருக்கும். அதே நேரத்தில் அதற்கு தடைகளும் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கட்டாயம் கவனம் தேவை. எந்த ஒரு செயல் செய்தாலும் கவனமாக இருங்கள். புதிய பொருட்கள், புதியவர்களை சந்தித்தல், இடமாற்றம், பயணத்தில் கவனமாக இருப்பது ஆகியவை மிக முக்கியமான ஒரு நிலையை இன்று ஏற்படுத்தும். இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற்று உயர்வடைய தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்படையும். இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.